டீ கடை பேச்சு நேயர்களுக்கு எனக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சூப்பர் டிலக்ஸ். ஆமாங்க, இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி, மிஸ்கின், சமந்தா, ஃபஹத் ஃபாசில், ரம்யா கிருஷ்ணன் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருக்கும் இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தோட கோ ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நளன் குமாரசாமி, நீலன், மிஸ்கின் போன்றவர்கள் பணியாற்றிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யார் கேட்டிங்கன்னா, தியாகராஜா குமாரா ராஜா. இவருக்கு இந்த படம் இரண்டாவது திரைப்படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆரண்ய காண்டம் என்ற சிறந்த ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பல விருதுகளை பெற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு சிறந்த அறிமுக இயக்குனருக்கான சைம அவார்ட்ஸ் பெற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் பல வித்தியாசமான கேரக்டரில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் விடத்தில் வராரு. அதனால் இந்த திரைக்கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பை கூடிக்கிட்டே இருக்குது. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் போய் சந்தோஷமாக இந்த திரைப்படத்தை பாருங்கள். அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, செல்வராகவன் சார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, டைரக்டர் செல்வராகவன் அவர்களுடைய பிறந்தநாள மிக பிரம்மாண்டமான முறையில் செலப்ரேட் பண்ணாங்க. மிக பிரம்மாண்டமான முறைனா எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவர் இயக்கிய புதுப்பேட்டை, ஆயிரத்தொள்ளூரின் இந்த இரண்டு படங்களும் மறு வெளியீட்டு பண்ணாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படங்கள் செல்வரகவன் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த திரைப்படங்களை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வரகவன் சாரோட படம்னாலே ரொம்ப விறுவிறுப்பாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ராவாக, அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட தாக்கம் அட்லீஸ்ட் ஒரு வாரங்களாவது நமக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படங்கள் புதுப்பேட்டை, ஆயிரத்தொள்ளூர். இந்த இரண்டு திரைப்படங்களுமே சென்னை திரையரங்குகளில் மறு வெளியீட்டு செஞ்சு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கை கிளப்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வரகவனோட ஃபேன்ஸுக்கு இந்த இரண்டு படங்கள் வெளியிட்டதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்த அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, அசுரன். ஆமாங்க, நடிகர் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் மீண்டும் ஒரு மிரட்டலான ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா அசுரன். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை மையப்படுத்தி எடுத்த திரைப்படம் தான் விசாரணை. எப்படி விசாரணை வந்து பலரால் பாராட்டப்பட்டு பல விருதுகள் பெற்றுச்சோ, அதே போல் இந்த அசுரன் திரைப்படமும் பலரால் பாராட்டப்படும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நம்ம வட சென்னையில் தனுஷை 15 வயசு பையனை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த திரைப்படத்தில் 45 வயசு தனுஷை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அசுரன் கிடையாது, அசுரன்கள். ஆமாங்க, தனுஷ் வந்து அப்பா மகன் வீடத்தில் நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சு வாரியர், மலையாள திரைப்படத்தின் முன்னணி நடிகையான மஞ்சு வாரியர் தமிழில் இது வரைக்கும் நடிக்கவே இல்லை. ஸோ வெற்றிமாறன் இந்த கதை சொன்ன உடனே மஞ்சு வாரியர் உடனே ஓகே சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம மலையாள முன்னணி நடிகையான மஞ்சு வாரியர் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்கிறான்னு பார்த்தோன்னா பசுபதி. ஆக்சுவலாக வெற்றிமாறன் என்ன சொல்கிறேன்னா, பசுபதியாக ஆல்ரெடி சூதாரி என்ற திரைப்படத்தில் ஒப்பந்தம் பண்ணி நடிக்க வைக்கலாம்னு இருந்தாங்க. பட் அது ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட சென்னை குணா கேரக்டருக்கு பசுபதியை போடலாம் பார்த்தாங்க. பட் அதுவும் ஏதோ ரீசனால் அது நடைபெற முடியல. ஆனால் இப்போது இந்த அசுரன் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதியை நடிக்க வச்சுட்டாங்க வெற்றிமாறன். அது மட்டும் இல்லாமல் பசுபதியை தவிர வேறு யாரெல்லாம் நடிக்கிறப்ப தான் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நரேன் பவன் இவங்க எல்லோரும் நடிக்கிறாங்க. கர்ணாஸ் மகன் கேன் அவரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் யார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் ஜிவி பிரகாஷ் இந்த திரைப்படத்திற்கு மியூசிக் பண்ண போகிறாங்க. ஸோ அசுரன் திரைப்படம் தனுஷோட ஆக்டிங் கேரியர்லையும் சரி, வெற்றிமாறோட படைப்பிலையும் சரி, இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ எல்லாரும் காத்துட்ருக்க மாதிரி நாங்களும் காத்துட்ருக்கோம் இந்த திரைப்படத்திற்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் 63 அப்டேட். ஆமாங்க, விஜய் 63 அப்டேட். நான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேரக்டரில் பல பல ஆக்டர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜி, கதிர், விவேக் சார், ஸோ மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் கை கோத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷெரீஃப், ஆரண்ய காண்டத்தில் நடித்த அந்த ஆக்டர் இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ அதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், விஜய் 63 அப்டேட், மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஷாருக் கான் நடிக்க போகிறான்னு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. பட் இது அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைனாலும் பட் இது வந்து ஒரு பர்சனலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னா, கல்பத்தி அகோரம் அவங்க ட்விட்டரில் நம்ம ஷாருக் கானை டேக் பண்ணி ஒரு ட்விட்டர் விட்டுருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஷாருக் கான் விஜய் 63 எதிர்பார்க்கலான்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்த் இந்தியன் சைடில் ஒரு போலீஸ் செட்டப்பு வந்து நம்ம சென்னையில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஷாருக் கான் ஒரு போலீஸ் கெட்டப்பில் இந்த திரைப்படத்தை நடிப்பார் அப்படி வந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஷாருக் கான் விஜய் 63 அப்டேட் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணுவோம். இன்றைய அப்டேட்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீ கடை பிரச்சனைகளுக்கு வணக்கம். தேங்க்யூ.